வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம திறந்த மேய்ச்சலில் ஆடு வளர்த்துறத நிறைய நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். ஆனால் இப்போது பரண்மையில் வளர்த்ததில் வெள்ளாடு, அதுலேயும் முக்கியமாக வெள்ளாடு வளர்ப்பில் ஒரு விவசாயி வந்து ஆர்வமாக ஈடுபட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த மொத்த டீட்டெயில்ஸ், அதாவது பரண்மையில் ஆடு வளர்த்துறதோட மொத்த டீட்டெயில், அது என்ன வகையான தீவனம் கொடுக்குறாங்க, அது தண்ணியில் என்ன வகையான அடர் தீவனம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அதில் என்னென்ன பசுந்தீவனம் ஏதாவது கொடுக்குறாரா, உலர் தீவனம் என்ன கொடுக்குறாரு, அவர் மொத்த ப்ராக்டிசஸும் இந்த பதிவு மூலம் நம்ம விவசாயிக்கு வந்து தெரிவிப்பார். வணக்கங்க. வணக்கம். என் பேர் கோவிந்தரா சொல்லுங்க. சேலம் மாவட்டம், மேட்டு தாலுகா, கொளத்தூர். ஓகேங்க. இப்போ நாம் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஆட்டுப் பண்ணையில் ஆர்வம்? எவ்வளோ ரெண்டு வருஷமாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து. ஓகேங்க. ஆரம்பிக்கும் போது நீங்க பரண்மால ஆடு வளர்த்துறது தான் பண்ணீங்களா? இனிஷியல்ல பரண்தான். இந்த பரனோட இப்ப நாம பாத்துட்டு இந்த பரன்ல எத்தனை ஆடுகள் இருக்குங்க? இதுல 50 வெள்ளாடு இருக்கு. 50 வெள்ளாடுகள். அதுலயும் முக்கியமா இந்த 50 ஆடுகளுக்கு இந்த ஸ்பேசிங் வந்து, இந்த ஷெட்டோட ஸ்பேசிங் எந்த அளவுக்கு இருக்குங்க? ஷெட்டோட அமைப்பு எப்படி இருக்கு? ஷெட் வந்து 20x21ங்க. 21 மொத்தம் 420 ஸ்கொயர் ஃபீட். இப்ப நீங்க என்ன கால்குலேஷன்ல இங்க போட்டிருக்கீங்க? அதாவது ஒரு குட்டிக்கு இவ்வளவு ஸ்பேஸ் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்றது, ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்கு 6 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது. 6 சதுர அடி இருந்து ஒரு ஆடு நல்ல முறையை வளர்த்தலாம். அது படுக்கிறது, தீவனம் சாப்பிட்றதுக்கு இடம் வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து 6 சதுர அடி தேவைப்படும். அந்த அளவுக்கு இருந்தாலும் போதுமா? அந்த அளவுக்கு தேவைப்படுது. அப்படின்னும் போது இதுல ஒரு 70 ஆடு வரைக்கும், 60 ஆடு கம்பல்சரியா நல்லா ஃப்ரீயா வளர்த்தலாம். ஃப்ரீயா வளர்த்தலாங்க. ஆனா வந்து 70 வந்து சுத்தி தீவனத்துக்கு அந்த இது கொடுத்துருக்கீங்க, அதுல ஸ்பேஸ் குறையும். அதனால இது 60 ஆடு. இப்ப 50 ஆடுன்ற போது இது வந்து அளவுக்கு இடைவெளி அருமையா இருக்குது, ஃப்ரீயா இருக்குது. இதுல என்ன வகையான தீவனங்கள் போடுறீங்க? பசுந்தீவனம், உலர் தீவனம் ரெண்டு இருக்குங்க, அடர் தீவனம் இருக்கு. இப்போ பசுந்தீவனம், உலர் தீவனத்துல எந்த மாதிரி நீங்க எதாவது எந்தெந்த டைம்ல போறீங்க? ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பண்ற ஒர்க் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இதுக்கு வந்து நாங்க பசுந்தீவனம் யூஸ் பண்றதே இல்லைங்க. பசுந்தீவனத்தை காட்டுறதே இல்லை. ஒன்லி ட்ரை வர தீவனம், சோளத்தட்டு, கடலை கொடி, அப்புறம் அடர்த்தீவனம், அடர்த்தீவனம் இதுதான். மற்றபடி பசுந்தீவனம் ஏதோ வேலி மசாலா அந்த மாதிரி இருக்கிறது எதையுமே நீங்க பயன்படுத்துறது கிடையாது. நாங்கள் 2 இயர்ஸை எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு இது கொடுத்ததில்லை. கிடையாது, வளர்ப்பு கிடையாது, ஒன்லி கடாயி கசாப்புக்கு மட்டும் தான் பண்றோம். ஓகே. இந்த உலர் தீவனம் மட்டும் பண்ணும்போது, பசுந்தீவனம் வளர்த்துற பண்ணையை நீங்க பாத்திருப்பீங்க, உலர் தீவனம் மட்டும் வச்சு வளர்த்தும் போது அதுல இதனோட வளர்ச்சியும் அதனோட வளர்ச்சியும் எப்படி இருக்குங்க உங்களோட பார்வையில்? இது வந்து 3 மாசத்துல வர குரோத் வந்து பசுந்தீவனம் கொடுத்தா மினிமம் வந்து 5 மாசம் ஆகும், 60 நாள் அதிகமாயிரும். அதனால உங்களுக்கு வந்து சீக்கிரமா ஆட்டினுடைய குரோத் வளர்ச்சி இருக்கும், வெயிட் ஏறுங்கதுல. அடர்த்தீவனமும் வரத்தீவனம். இப்போ நம்ம பண்ணையில் என்னன்னா பசுந்தீவனம் டோட்டலா ஆப்சென்ட், பசுந்தீவனம் கிடையவே இல்லவே இல்லை, இல்லவே இல்லைங்க. ஓகே. இப்ப பசுந்தீவனத்தை குறைச்சிட்டு நீங்க உலர் தீவனம், அடர் தீவனம் அது மாதிரி போகும்போது, அந்த உலர் தீவனத்துல வந்து நீங்க அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் இருக்குங்களா? இருக்குது. இப்போ நீங்க எல்லா டைமும் வந்து கள்ளக்குடி எந்த மாதிரி, அதாவது நீங்க முறை திரும்ப திரும்ப வந்து ஏதோ ரெகுலரா வந்து காலையிலிருந்து சாயந்தரம் அந்த உலர் தீவனத்துல எதெல்லாம் நீ போட்டுட்டு வரீங்க? காலையில 9:00 வரைக்கும் நாங்க வந்து செட்டை விட்டு கீழே இறக்கறது இல்லைங்க, செட்டில் அடைச்சுதான் வச்சிருக்கிறோம். காலையில சூரிய உதயம் வந்து நல்லா இது இதாகும் போது 8:30 to 8:30 தான் கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கி விட்டு ட்ரை வந்து உங்களுக்கு சோளத்தட்டு, கள்ளக்குடி போட்டுக்கிட்டு கள்ளக்குடி இல்லைங்க, சோளத்தட்டு அப்படியே போட்டுருவோங்க. அதை நறுக்கி போடுறது? நறுக்கிலாம் போட மாட்டேங்க, அப்படியே போட்டுருங்க. செம்பிளிக்கு நறுக்கி போடணும், வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே போட்டுடலாம். அப்படியே போட்டாலும் அந்த ஹார்டாக இருக்கிற தண்டு கூட கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். அப்புறம் தண்ணி பொறுத்த வரைக்கும் வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் கொடுக்குறோம். பிரம்ம கழுவி விட்டு அதை பிடிச்சி வச்சுட்டா திருப்பி நாங்கள் வந்து 12 மணி வரைக்கும் கீழே தான் இருக்கோம், மேலே வந்து உள்ள விடுறது இல்லைங்க. அதான் அந்த இதை வந்து நீங்கள் திறந்து விட்டுறீங்க? திறந்து விட்டு திறந்துட்டு 12 மணி வரைக்கும் அதை அடிச்சிருவோங்க. அடிச்சிருவோம். ஒன்லி கீழே மட்டும் விளையாடிக்கிட்டு சீனி தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த சர்க்கிள் ஏரியா. சர்க்கிள் ஏரியா வந்து நடமாடும் பகுதின்றது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க? இதுலேயும் உங்களுக்கு 20x20 இருக்குங்க, 20x20 இருக்கும். அந்த ஏரியா 4 சதுரடியில் விளையாடிக்கிட்டு தீவன அதாவது அதாவது வந்து தீவனத்தை சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடர் தீவனத்தை
அங்கே மேலே இதில் போட்டு அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி விட்டா மேலே அடர்த்தியவனும் தின்னுக்கும், கீழே வந்து சோளை திட்டும் தின்னுக்கிட்டு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் நாங்கள் சுதந்திரமாக விட்டுருவோம். விட்டுருவீங்க? 7 மணிக்கு மேலே டோட்டலாக மேலே ஏற்றி லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு இது இதுக்கு அந்த உலர்தீவனோட எந்தெந்த டைமில் கொடுப்பீங்க? உலர்தீவனை வந்து ஒரு நாளைக்கு 2 டைமுங்க, 11 மணிக்கு அதை வச்சு 12 மணிக்கு திறந்து விட்டோம்னா, அதே வந்து ஈவினிங் வந்து உலர்த்தியவனை வந்து அடர்த்தியவனை வந்து கம்மியாக அதாவது சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொடுப்போம், அதில் கொஞ்சம் பாய்க்கு வச்சுருந்துச்சுன்னா நாங்கள் அது ஒரே அதோட விட்டுருவோங்க. சரி, ரெண்டும் ஒவ்வொரு வேலைக்கு கொடுக்குறோம், இது ஒரு வேலை அது ஒரு வேலை. ஓகே. அடர்த்தியவனம் என்ன காம்போசிஷன் கொடுக்குறீங்க, அதில் என்னென்ன வகையான கலப்புகள் இருக்குங்களுங்க? அடர்த்தியவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சேலத்திலேருந்து ரமேஷ் கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோங்க, 3,550 ரூபா, 50 கிலோ, 50 கிலோ பாக்கிட்டு, அதில் மக்காசோளம், பருத்தி கொட்டை, ஃபீல்டு புழக்கை, அப்புறம் தோர் நொய், அவரைக்கொட்டை, அந்த பீன்ஸு, ஒரு 7 சோயா, ஒரு 8-9 வகையான பொருட்கள் அதில் மிக்ஸ் ஆகிருக்குது. அது 50 ஆட்டுக்கு எந்த டைமில் கொடுப்பீங்க, எவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பீங்க, அந்த கொட்டடியில் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி? அதாவதுங்க, நம்ம வாங்கிட்டு வரும்போது குட்டி வந்து சிறுசாக இருக்குது, அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் சாப்பிடுங்க. அதே குரோத்தை வளர அது ஒரு 70 நாள், 60 நாள், 50 நாள் போயிட்டு இருக்கும்போது அடர்த்தி உனக்கு எண்ணிக்கை அதாவது அதனுடைய அளவு வந்து அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுங்க. எந்த அளவுக்கு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு கொடுப்போங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஒரு 100 நாள் ஆகும்போது, ஒரு குட்டி 100 நாள் ஆகும்போது 1 கிலோ சாப்பிடுவோம், 1 கிலோ சாப்பிடும் ப்ளஸ்ஸு உள்ளது சோளத்தை. இப்போ இந்த 50 ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ குவான்டிட்டி அந்த இடத்துல நீங்கள் போடுறீங்க? இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆரம்பத்தில் இப்போ கொடுக்கறது வந்து ஒரு நாளைக்கு 1/2 கிலோ பேசிக் வருதுங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து 500 கிராம் பேசிக்கு சாப்பிட்டு கொடுக்குறது, ஒரு 25 கிலோ சாப்பிடுதுங்க ஒரு நாளைக்கு ஆடர் தீவனம். ஓகே. அந்த ஆடர் தீவனத்தில் இந்த கலவை மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது போடுறதுங்களா? இல்லை, அதை அதில் வேற எதுவும் மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க, இது மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக இது வாங்கும்போது ஒரு ஆடு ஒரு கெடா ஆடு என்ன விலைக்கு ஆவரேஜ் பண்ணி வாங்குவீங்க, உங்களோட எஸ்டிமேஷன் விற்கும் போது ஒரு எஸ்டிமேஷன் வாங்கும் போது? அதாவது வந்துங்க, இது வந்து மினிமம் 7,000 ரூபாய்க்கு கீழே வாங்க முடியாதுங்க. 7,000லேருந்து 7,000லேருந்து 8,000 ரூபா வரைக்கும் ரேஞ்சில் வாங்கலாங்க, அந்த ரேஞ்சில் வாங்கலாங்க. அப்படி வாங்கினாதான் நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் திருப்பி அதை வந்து வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணிட்டு திருப்பி போக முடியும். நம்ம குட்டியே வாங்கினோம்னா 4 மாதம் ஆகும். 4 மாதம் அந்த நீங்கள் 7,000-8,000 ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குறீங்க, 3 மாதம் கழிச்சு விற்கும் போது அது அப்ராக்சிமேட்டாக என்ன விலைக்கு ஒரு ஆட்டோட விலை இருக்குங்க? 3 மாதம் போகும்போது உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு குட்டி வந்து 11,000-12,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு. இப்போ எல்லா எக்ஸ்பென்சஸும் போக ஒரு ஆடுகளுக்கு ஆவரேஜாக ஒரு ஆட்டுக்கு வெள்ளாட்டை பொறுத்த வரைக்குங்க ஒரு மாதம் சாதாரண 1,000 ரூபா கிடைக்குங்க. 3 மாதம்னா ஒரு ஆட்டுக்கு 3,000 ரூபா கிடைக்கும், அந்த ரேஞ்சு வருங்க. அந்த ரேஞ்சு ஒரு 1,000 ரூபா மாதம் எதிர்பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு சாதாரண இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மெயின்டைன் பண்ணி, உலர்தி உணவத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000-50,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களோட எடுக்கலாம். சரி, சரிங்க. அடுத்ததா இதில் போடக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது நீங்கள் இந்த எரு வந்து என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுறீங்க, எப்போ அது உங்களோட ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வெளியில் நீங்கள் அது போக தேவைக்கு வெளியில் கொடுக்கறது உண்டு, அப்படி கொடுக்கும்போது இது எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை கொடுப்பீங்க? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே கிளீன் வைக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 5 அடி ஹைட்டில் நம்ம பண்ண போட்டுருக்குறோங்க, அது வந்து அந்த கேப்பில் வந்து புலக பூரா கீழே அரங்கிடுது. 1 வருஷத்துக்கு ஸ்டோரேஜ் ஆகுங்க. 1 வருஷம் வருக நாங்கள் வந்து மெயினாக இது வந்து வாழை மிளகாய் எல்லா பயிருக்கும் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகுதுங்க. மாட்டு எருவு பார்க்கும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து வீரியம் அதிகங்க, அதனால் வந்து விவசாயிகளுக்கு விலைக்கும் கொடுத்துறாங்க. லோடு டிராக்டருக்கு 5,000 ரூபாங்க, நாங்கள் சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது நல்ல மச்சி நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு வந்து அதனால கோமியமும் விட்டுட்டு இருக்கோம், ஈரத்தன்மையும் இருக்கும். கோமி அதுலேயே விடுறதுனால உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எந்த சத்துக்கள் வீரியம் அதிகமாக இருக்கு, நல்லா உங்களுக்கு வந்து வாழைக்கும் மிளகாய் இதுக்கெல்லாம் நல்லா பவரா வேலை செய்யுங்க. அடுத்ததா இந்த ஆட்டு பண்ணை
மொத்த ஏரியாவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மழை காலங்களில் வந்து கிளீனா, ஏதாவது குளிர்காலங்கள், மழை காலங்கள், வெயில் காலங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அது ஏதாவது பராமரிப்பு இந்த ஷெட்டுகள் தனியாக பண்றது உண்டுங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, இருக்கிற மாதிரி ஓப்பனாவே தான் இருக்குதுங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் வந்தது பிரச்சனை. இப்போ ஆடுகளுக்கு அந்த நோயின்றது எந்த மாதிரிங்க? நோயின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கு சளி தான் வரும். இதுக்கு வர ஒரே கம்ப்ளைண்ட் சளி மட்டும்தாங்க, வேற நோய் நாங்கள் இது வரைக்கும் மூணு பேட்ச் பார்த்துட்டேன் வரல. அந்த சளிக்குமே நான் வந்து இயற்கையாகவே வந்து வைத்தியம் பண்ணிக்கிறேங்க, மெடிக்கலுக்கு மேக்சிமம் போறதில்ல. பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை காஞ்ச இலையை எடுத்துக்கிறதுங்க, சாம்பிராணி எடுத்துக்கிறது, அஸ்க சக்கரை எடுத்துக்கிறது, இது மூணோட இது மஞ்சள் பொடி, மெயின் மஞ்சள் தாங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்ல நெருப்பு வந்து சாம்பல் இது நல்ல கெட்டி வரவு போட்டுங்க, நல்ல நெருப்பு இது பண்ணி விட்டேன், கொல்லி வச்சு வச்சு விட்டு அதுல வந்து இது எல்லாமே நல்லா போட்டு விட்டு புகைய குடுத்துட்டு அப்ப வந்து நீங்க அந்த இதை மட்டும் போட்டு நீங்க ஒரே சும்மா இது தூவும் போது அது ஃபுல்லா பரவிடும். நல்லா அந்த புகையேறினா கண்டினியூவா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அதை செஞ்சோம்னா உங்களுக்கு அந்த சளி வந்து கிளியர் ஆயிருது. நாங்க செய்யறது இதுதாங்க, இது மட்டும். மத்தபடி மெடிசன் எல்லாம் எதுவும் கிடையாது, மெடிசனுக்கே இது வரைக்கும் போலீங்க, கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த வயிற்று புழு ஓட்டம் அதுக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும்? அதுல இந்த பூச்சி மருந்து கொடுக்குறாங்க, அது மாதிரி டப்பாவில் இருக்குது, அது கரெக்டா என்னன்னு பேர் சொல்ல, அது அல்பெண்டசோல் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அது லிக்விட் தான் கொடுக்குறாங்க. இப்போ இதுல மார்க்கெட் வேல்யூன்றது உள்ளூர் மார்க்கெட்ல விக்கிறது உண்டுங்களா, இல்ல வெளி மக்கள் வந்து ஏதாவது வந்து தேடி உங்களை தேடி வந்து வாங்குறது உண்டுங்களா? செம்மறி பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பேட்ச் நான் வச்சிருந்தேங்க, அது வந்து வெயிட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. நான் வெள்ளாடு வந்து இது வரைக்கும் வெயிட்டுக்கு கொடுக்கல, பீஸ் கணக்கை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். பீஸ் கணக்கை கொடுக்கும்போது நம்மளுக்கு ரேட்டு கூடி வருதுங்க, வெயிட்ல கொடுத்தா நம்மளுக்கு ரேட்டு வராதுங்க. அடுத்தது இந்த டைம்ல நீங்க ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு வெள்ளாடுன்றது விற்பனையில எந்த மாதிரி இருக்குதுங்க, செம்மறி ஆடுகள் விற்பனை எந்த மாதிரி இருக்கு? அதாவது உங்களுக்கு வந்து சேல்ஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வெள்ளாடு பரவாயில்ல, செம்மறிக்கு வந்து உங்களுக்கு பீக் டைம் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசம் சீசனுக்கு மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ட தை மாசி பகுதிகள் தான் ஓடுது செம்மறி ஆடு. மத்திய டைம்ல நம்ம டல் லோக்கல் சேல்ஸ் இல்லைங்க, யாரும் வாங்குறது இல்ல. வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பண்டிகை தவ மினிப்பேன் ஏதாவது ஒண்ணா இன்னைக்கு எல்லாமே மக்கள் வெள்ளாட்டுறது விரும்பி கேக்குறாங்க. சாப்பிடறதே கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்குன்னு வெள்ளாட்டு கறியை தான் விரும்பி சாப்பிடறதால சேல்ஸ் நல்லா இருக்கு. இல்ல லோக்கல் கசாப்புன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாடு மட்டும் மக்கள் விரும்புறாங்க, சேல்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா இந்த வெள்ளாடு இந்த சேலம் கருப்பு மட்டும் ஏதாவது வெள்ளையா இருக்கிறது அந்த மாதிரி மத்த பிரீட் ஏதாவது மிக்சடா இருக்குதுங்களா? பியூரா வந்து இது சேலம் கருப்போட பிரீடு வெரைட்டி ரைட்டு சேலம் கருப்பு மட்டும்தான். சரி சரிங்க, இப்போ நீங்க கெடாடு வாங்கி கெடாட்டை வளர்த்தி அது மூணு மாசம் கழிச்சு விக்கிறீங்க, இவ்வளவு வருமானம் உள்ளதா இருக்குதுன்றது சொல்றீங்க. பொதுவா இந்த மொத்த ஷெட்டு வந்து ஃப்ரேம் பண்றது எவ்வளவு பணங்கள் ஆகுங்க? இந்த நீங்க வந்து 20-21 போட்டிருக்கிறங்க, மினிமம் ஒரு 1.5 கீழேயுமே பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான், நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். 1.5 லட்சம் வந்து 1.5 லட்சம் அளவுக்கு தான் வரும். 1.5 லட்சம் வரும். எல்லாமே நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கேயே வந்து இங்கேயே ஆளை வச்சு நான் சொந்தமா பண்ணிக்கிட்டது. அதாவது மொத்த இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்புல உங்களுக்கு வருமானம் பட்சத்துல லாபகரமா உள்ளதா அப்படின்றத மத்தபடி ஏதாவது நீ விவசாயிகள் சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். செம்மறியை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு பேட்ச்ல லாபத்தை பெருசா பார்க்க முடியல, லேபரு ஒரு பேட்ச்ல லாபம் கிடைச்சு. வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இது மூணாவது பேட்ச்சு லாபகரமா இருக்குது. அதாவது விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா உங்களுக்கு விவசாயத்தோட ஒரு அடிஷனல் இது வந்து சப்போர்ட்டுக்கு
இது நம்ம பார்ட் டைம் பார்த்துக்கலாம். இதுக்காக நம்ம வந்து மனை கட்டு நம்ம பொழப்பு கட்டுற வேலை இல்லைங்க. நம்ம வீட்டு ஆனால் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண் பார்வையில் இருக்கணும். விவசாயிகளுக்கு சொல்கிற இது என்ன சொல்கிறேன்னா, நம்ம கண் எந்திரிச்சா எனி டைம் மூச்சா செட்டை கண்ணு பார்க்குற மாதிரி இருந்தால் தான் இது செய்ய முடியும். நீங்கள் செட்டை ஒரு பக்கம் தனியாக போட்டு வீடு ஒரு பக்கம் குடியிருந்துட்டு இருந்தா அது பராமரிப்பு வர வராது. நிச்சயமா உங்களுக்கு வந்து பயன். நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும், பராமரிப்பு நேரம் குறைவுதான். படுத்துக்கிட்டே இருந்தாலுங்க சவுண்ட் வந்தா ஜன்னல் திறந்து பார்ப்பேன். அந்த லெவலில் செட் வச்சிருக்கிறேன். நாம கண் முன்னாடியே இதை பார்த்துக்கிட்டு, ஏன்னா இது வந்து நம்ம குழந்தைங்க மாதிரிங்க. அதை வந்து நம்ம வந்து நம்ம நாம் வந்தாவே இது கத்தும். அந்த அளவுக்கு அதோட நட்பா வச்சுக்கணும், நட்பா வச்சுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து நம்ம அட்டாச்மெண்டா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வச்சுக்கிறத செட்டு இந்த பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. அப்படி வச்சு பண்ணும்போது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபமான தொழில் தொழில். ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர், ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் செலவு பண்ண போறோம். நம்ம அதுக்கு மேல இதுக்கு வேலை இல்ல, வேலை இல்ல. அதுக்கு முன்னாடி இது வேலை கிடையாது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க நம்ம மத்த வேலை எங்கனாலும் பாத்துக்கலாம். பட் நம்ம அப்பப்ப கண் பார்வை இருக்கணும், கண் பார்வை இருக்கணும், ஃபோக்கஸ் மட்டும் பண்ணா ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்ததா இப்ப இரண்டுக்கும் கம்பேர் பண்ணக்கல இந்த வால்யூமுக்கு வந்து நீங்க வெள்ளாடு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப ஈவனா வால்யூம் அதிகமா போச்சு அப்படின்னா இப்ப இரண்டுக்கும் வந்து ஏதாவது ஒப்பிட்டு சொல்லுங்க. வெள்ளாட்டுக்கு செம்மறியாடு, அதாவது வேல்யூ பார்க்கும் போது இதை வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் கணக்கா வச்சு தான் பண்ண முடியும். கச்சிதமா வச்சுதான் நான் பண்ணிட்டு முடியும். பல்கா பண்ணணும், சிம்பிளி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு உயிரடைக்கு வந்து 1000 கிலோ வெளியில இருந்து 500 கிலோன்னு ஒட்டா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இது அந்த மாதிரி அழிக்க முடியாது, இது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸ்டெப் ஸ்டெப்பா தான் நம்ம வந்து 3 மாசத்துல விற்கும், 4 மாசத்துல விற்கும், 5 மாசத்துல விற்கும். வித்துக்கிட்டே இருக்கலாம், திருப்பியும் ஒரு 10 வித்து போச்சுன்னா 10 கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனா செம்பிளிய வந்து 10 வித்த 10 ஏத்த முடியாதுங்க. பல்கா அப்படியே வாங்கி அட்ட டைம்ல அழிச்சிருந்து திருப்பி அட்ட டைம்ல வாங்கி விடணும். அது வந்து மார்க்கெட்டிங் வந்து பல்கா பண்றது செம்பரி தான் பெஸ்ட். வெள்ளாடு பண்ண முடியாது. அதாவது இதுல எந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா, 1/3 இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போயிருச்சு. 50 எங்கிட்ட இருக்குது, 50 வந்து ஒரு 25-30 போயிடுச்சுன்னா நான் வாங்க ஆரம்பிச்சிருவேன். வாங்கி ஆரம்பிச்சு கலந்துக்குவேன். வித்துக்கு பெருசு வித்துக்கிட்டே இருக்கு, சின்னது பெருசா. ஆனா செம்பிளியில அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. செம்பிளியை பொறுத்த வரைக்கும் பல்கா நம்ம வாங்கினா வாங்கறது 1 மாசத்துக்குள்ள வாங்கி சேர்த்துக்கலாம். 100 சேர்த்துனா 1 மாசத்துல வாங்கி சேர்த்துல ஆவரேஜ் ஆயிக்கும். பட் விக்கிறது வந்து பல்கா தான் விக்கணும். விட்டுவிட்டாலும் விக்க முடியாது. ஆனா பல்கா விக்கிறதுக்கு செம்பிளி தான் விக்க முடியாது, வெள்ளாடு விக்க முடியாது. மார்க்கெட்டிங் பல்கா விக்கிறதுக்கு பெரிய யூனிட்டா பண்ணா செம்பிளி தான் பெஸ்ட். சின்னதா கச்சிதமா மினிமம் 50 பண்ணிக்கலாம்னா வெள்ளாடு பெஸ்ட். அதிக லாபம், செம்பிளியில லாபம் வெள்ளாட்டோட கம்மி தான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த பதிவுல இந்த வெள்ளாடு வளர்ப்புல அதுவும் பரண்மல ஒரு ஸ்மால் ஸ்கேல்லையும் மாதம் அதாவது ஆவரேஜா வந்து 50 ஆள்ல 50,000 வரைக்கும் வருமானம் எடுக்க முடியுன்றத சொல்லியிருந்தாரு. அவரு தீவனத்திலையும் பாத்தீங்கன்னா குறைந்த அளவு தான், அதாவது பெருசா வந்து பசந்தீவனத்தை எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. உலர் தீவனத்திலையும் அடர் தீவனத்தை மட்டும் பயன்படுத்தி சக்சஸிவா இந்த ஃபார்மர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வியூவர்ஸுக்கு இது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபா தான் இருக்குங்க. அதாவது இதுல பசுந்தீவனம் இல்லாம ஒரு கால்நடை பண்ணையெல்லாம் அது முக்கியமா இந்த வெள்ளாட்டு பண்ணைய மெயின்டைன் பண்ணி முடியுமா அப்படின்றத இந்த பதிவின் மூலம் நமக்கு ஒரு நேர்காணல்ல நம்மளுக்கு தெரிவிச்சிருந்தாரு. நன்றி, நன்றி நேர்களே.